அஸ்ஸலாம் வலைக்கம், வெல்கம் டு அஸ்மிஸ் கிச்சன். அஸ்மிஸ் கிச்சனில் இன்றைக்கி வந்து மருதாணியை வச்சு நம்ம ஒரு எண்ணெய் எப்படி ஹோம்மேடாக செய்யலாம் அப்படிங்கிறத செஞ்சு காட்ட போகிறேங்க. அதுக்கு முன்னால் நம்ம சேனல் அஸ்மிஸ் கிச்சனை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் கொடுக்குற டிஷ்ஷும் டிப்ஸும் உங்களை வந்து ரீச் ஆகும். வாங்க வியூவர்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நான் இந்த மருதாணி அரைக்கிறதுக்காக நான் ஒரு சின்ன உரல் எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு மருதாணி, இது 200 கிராம் அளவுக்கு உள்ளதுங்க. இதில் உள்ள டஸ்டெல்லாம் க்ளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த உரலில் இட்டு நச்சு நான் எடுத்துக்கிற போகிறேங்க. இதை எடுத்ததுக்கப்புறமா இந்த மருதாணியோடைய அந்த அரைச்ச விழுத வச்சு நம்ம வந்து எண்ணெய் எப்படி காய்ச்சலான்னு பார்க்கலாம். மருதாணி வந்து முக்கால் பதம் அரைச்சா போதும் நம்ம எண்ணெய் காய்ச்சறதுக்கு. ரொம்பவே வந்து மாவா வந்து அரைக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த பக்குவத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க. அதிகமாக தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இரும்பு கடாய் ஒன்று எடுத்துருக்கேங்க. இந்த இரும்பு கடாயில் வந்து 100 ml வந்து நான் கோகோனட் ஆயில் வந்து சேர்க்க போகிறேன். நான் இன்றைக்கி வந்து கோகோனட் ஆயில் வந்து செக்கில் ஆட்டின எண்ணெய் தாங்க சேர்க்க போகிறேன். இதில் எப்போவுமே நான் வந்து தலைக்கு தேய்க்கும் போது நான் செக்கில் ஆட்டின எண்ணெய் தான் வாங்கி தேய்க்கிறது பழக்கம். ஸோ இன்றைக்கி இதில் 100 ml அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ நான் இரும்பு கடாய் வந்து நல்லா ஹீட் ஆயிருச்சு, அதில் வந்து நம்ம இதை சேர்த்துக்கலாம். இரும்பு கடாயில் செய்யும் போது அதில் அயன் வந்து அதிகமாக நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதுலேயே வந்து மேக்ஸிமம் செய்கிறதுக்கு நீங்கள் பாருங்கள். இரும்பு கடாயில் இப்போ நம்ம கோகோனட் ஆயில் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஹீட் ஆகிட்டுருக்கு. இது நல்லா ஓரளவுக்கு ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மருதாணி விழுதை வந்து இதில் சேர்க்க போகிறோம். கவனமாக சேர்த்துக்கோங்க. முதல்ல சேர்க்கும் போது நல்லாவே வந்து எண்ணெய் ஃபுல்லாக தெரிச்சு கொடுக்கும், அதனால் பார்த்து கவனமாக சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம 1 by 1 கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அரைச்சி வச்சுருந்த எல்லா விழுதுகளையும் இதில் சேர்த்தாச்சு. நல்லா கொதிச்சு கொடுக்குது பாருங்கள். அதில் உள்ள மாய்ஸ்டர், அதாவது ஈரப்பதம் எல்லாமே வந்து காலியாகணும். அந்த அளவுக்கு வந்து அதில் கொதிச்சு கொடுக்கணுங்க அந்த எண்ணெயில். இல்லைன்னா வந்து இந்த எண்ணெய் கெட்டு போயிடும். அந்த எண்ணெயில் வந்து மாய்ஸ்டர் இருக்கக்கூடாது. நல்லா வந்து அந்த நுரை பொங்க வந்தது ஃபுல்லாக நுரை எல்லாமே வெந்து அடங்கணும். அந்த அளவுக்கு கொதிச்சு கொடுக்கணும். இந்த மாதிரி கிளறி கொடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், மொதல் இருந்ததுக்கு இப்போ எவ்வளவோ கொதிச்சு கொடுத்தது. நல்லாவே வந்து சத்தங்கள் அடங்கி வருது பாருங்கள். இந்த மாதிரி கொதிச்சு வரணுங்க. ஆல்ரெடி வந்து இதில் உள்ள சத்துக்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான். மருதாணியில் வந்து உங்களுக்கு வந்து தலையில் உள்ள பொடுகளாக நல்லா காலி பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி அரிப்பு அதிகமாக இருக்குது தலையில் அப்படின்றிருந்தால் நீங்கள் இந்த எண்ணெயை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த அரிப்புகள் எல்லாமே நீங்குங்க. அதிகமாக வந்து கருமை நிறம் கொடுக்கக்கூடியது. இதில் நீங்கள் கருவேப்பிள்ளை சேர்த்து கூட நீங்கள் எண்ணெய் காய்ச்சி வச்சுக்கலாம். கருவேப்பிள்ளை சேர்க்குறதும் ரொம்ப நல்லது. நான் இன்றைக்கி மருதாணி சேர்த்து உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன். இந்த அளவுக்கு கொதிச்சு அடங்கினதுக்கப்புறமா இறக்கி ஆற விட்டுறணும். நல்லா ஆறுனதுக்கப்புறமா தான் நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி இதை எடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நம்மளுக்கு எப்படி கிடச்சிருக்குன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு பாருங்கள், திக்னஸ்ஸாக அழகாக அதோடைய சாறு எல்லாமே இறங்கி கொடுத்துருக்கு பாருங்கள். கலர் ஃபுல்லாக அந்த இதில் இருந்தது ஃபுல்லாக இறங்கிருச்சு. இப்போ இது நல்லாவே வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இப்போ வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன். இதில் வந்து கொஞ்சமாக ஃபில்டர் பண்ணுறதுக்கு ஃபில்டர் எடுத்து செட் பண்ணியிருக்கேன். இந்த ஆயிலை இந்த ஃபில்டர்லையும் நீங்கள் செட் பண்ணி ஃபில்டர் பண்ணலாம். அல்லது ஒரு ஒயிட்டு காட்டன் துணியில் கூட நீங்கள் புழிஞ்சு எடுத்துக்கிறலாம். நான் இன்றைக்கி இந்த ஃபில்டரில் தாங்க ஃபில்டர் பண்ண போகிறேன். இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கிற போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மருதாணி இலைகளையும் இதில் போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுங்க. ஆயில் ஃபுல்லாகவே வந்து கீழே நம்மளுக்கு வடிஞ்சு கொடுத்துரும். மீதமுள்ள அந்த இலைகள் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் அப்ளை பண்ணி குளிக்கும்போது அப்ளை பண்ணிவிட்டு குளிச்சுக்கோங்க. இதில் வந்து முடியெல்லாம் வெட்டு வெட்டாக இருக்கிறதெல்லாம் குறைஞ்சிரும். இந்த மருதாணி இலைகளை 1 month வந்து விடாமல் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். டெய்லியாக கூட இந்த எண்ணெய் வந்து நீங்கள் தலையில் வச்சு தேய்ச்சிக்கிறலாம். அல்லது வீக்லி 2x தேய்ச்சிக்கோங்க. அந்த மாதிரி தேய்க்கும்போது அந்த மெருகாவும் நம்ம முடியில் உள்ள ஒரு ட்ரைனஸும் நம்மளுக்கு குறைஞ்சி கொடுக்கும். ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லானது. இது ஹீட் எல்லாம் தணிச்சு கொடுக்கக்கூடியது. மருதாணி இலை வந்து ரொம்ப ரொம்ப வந்து மருத்துவம் குணம் நிறைந்தது. இதில் எண்ணெய் காய்ச்சி தடவும் போது ரொம்ப ஹெல்த்தாக இருக்கும். நம்மளுக்கு அந்த முடியோட ஸ்ட்ராங்கெல்லாம் ஸ்ட்ரென்த்தெல்லாம் நல்லா கொடுக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு இந்த அளவுக்கு வந்து திக்னஸில் கிடச்சிருக்குதுங்க. இப்போ அதோடவே வந்து இன்னுமே வந்து 100 ml வந்து நான் கோகோனட் ஆயில் அதை ஆட் பண்ணிக்கிட்டேன் நான். அப்படி தான் நம்ம வந்து கலந்து எடுத்துக்கிற முடியும். இல்லாட்டி ரொம்ப திக்காக இருக்கும்.
அதனால் வந்து இந்த அளவுக்கு நான் சேர்த்துக்கிட்டேங்க. இப்போ 200 ml வந்து நம்ம காய்ச்சி எடுத்திருக்கோம் ஒரு ஏர் டைட் பாக்ஸில், அதாவது வெட்டான ஒரு பளிங்கி பாட்டிலில் இப்போ நான் ஊற்றி வைக்க போகிறேன். நீங்கள் பிளாஸ்டிக் பாட்டிலில் கூட ஊற்றி வைக்கலாம். இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. ஊற்றி வச்சிங்கன்னா இது 2 to 3 months வரைக்கும் நல்லாவே கெடாமல் இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணுறத பொறுத்து இதில் வந்து எந்த விதமான தண்ணியும் சேர்த்துடக்கூடாது, கை போட்டுறக்கூடாது. ஸ்பூன் போட்டு எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து இது யூஸ்ஃபுல்லாக தான் உங்களுக்கு இருக்கும். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணிங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட உங்களுடைய அனுபவங்களை ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட நான் உங்களை